பட்டியலிட்டு இதில் மதுரை நகரை காலம் காலமாக காவல் காத்து காவல் கூலி வாங்கி வந்த மதுரை மாவட்டம் அப்போதைய திருமங்கலம் தாழ்காவை சார்ந்த உசலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரமள்ளைக்கலர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த காவல் கூலியை நிறுத்தியது பிரிட்டிஷ் அரசு. இந்த அடக்குமுறைக்கு எதிர்த்து குரல் எழுப்பிய பிரமள்ளைக்கலர் சமூகத்தைச் சார்ந்தவர்களை சுமார் 400 குடும்பங்களை குற்ற பழங்குடி சட்டத்தின் கீழ் குடும்பத்தோடு கைது செய்து மதுரை மாவட்ட ஆங்கிலேய கலெக்டர் மார்ட்டின் வின்ஸ்லே உத்தரவிட்டதன் பேரில் கைது செய்து பிரமளக்கலர் சமூகத்தை சார்ந்தவர்களை மதுரையிலிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு நாட்டை அடக்க வேண்டும் என்றால் காவல் மற்றும் இராணுவத்தால் மட்டுமே முடியும். இந்த இரண்டு வேலைகளையும் தன் குலதொழிலாக பிரமளக்கலர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரமளக்கலருடைய குலதொழில் என்னவென்றால் போர்த்தொழில், காவல் காப்பது, வேட்டையாடுதல், முன்னோர்கள் வழிபாடு. காவல் என்று சொல்லக்கூடியது தேசக்காவல் அல்லது நாடுக்காவல், திசைக்காவல், பறவுக்காவல், தேவஸ்தான காவல், ஏரி குளம் கால்வாய் காவல், வனக்காவல், கிராமக்காவல், குடிக்காவல் போன்ற காவல். இராணுவம் என்று சொல்லக்கூடியது வளைத்தடி, வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்த தெரிந்தவர்கள். இவர்களை அடக்குவதற்காக ஆயுத ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தான் வெள்ளை அரசு. வளைத்தடி, வளரி போன்ற ஆயுதங்களை பிரமள்ளைக்கலர் சமூகத்தினர் பயன்படுத்தினார்கள். பூமராங் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை ஆஸ்திரேலிய பழங்குடியினர் இன்றும் பயன்படுத்தி வருகிறார்கள். இது ஆபத்தான ஆயுதம். இந்த ஆயுதம் இவங்க கையில் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது, இவர்களை ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு ஆயுத ஒழிப்பு சட்டம் போட்டான் வெள்ளைக்காரன். அந்த ஆயுத ஒழிப்பு சட்டம் போட்டதில் பல ஆயுதங்களை பறிமுதல் செய்யப்பட்டு தீயிலிட்டு எரிச்சாங்க, கடலில் கொட்டினாங்க. இருந்தாலும் ஆயுதங்களை ஒழிச்சாச்சு. அந்த ஆயுதம் பயன்படுத்த தெரிஞ்ச மனுஷனை என்ன பண்ணுறது? அவனால் மறுபடியும் ஆயுதங்களை உருவாக்க முடியும், எல்லோருக்கும் கத்துத்தர முடியும் என்று சொல்லி பிரமள்ளைக்கலர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு ஊரிலையும் அந்த வளரி வளைத்தடி ஆயுதங்களை பயன்படுத்தினவர்களை குடும்பத்துடன் அந்தமானுக்கு நாடு கடத்தினாங்க. சொந்த நாட்டில் அகதியாக வாழ்ந்த சமூகம் நம்ம சமூகம். வெள்ளைக்கார வந்து பேர் வாசிப்பான், இன்னாரு இன்னாரு வாங்கன்னு. அப்படியே அவங்க சொந்த பந்தம் யாருக்கும் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அவங்கள கூட்டு போய், குடும்பத்தோடு கூட்டு போய் அந்தமான் தீவில் நாடு கடத்தினாங்க. பலரை கடலில் கொட்டி கொள்ளினாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! அந்த கடலில் கொட்டின மக்கள் இந்த மண்ணுக்கு திரும்பி வரலை, இந்த மண்ணில் உள்ள மக்களும் திரும்பி அவங்கள பார்க்கலை. அப்படி கடலில் கொட்டி பல பேரை கொல்லும்போது அதில் ஒரு வெள்ளைக்கார இன்ஜினியர் சொன்னான், ஏன் இந்த மக்களை கடலில் கொட்டி வீணாக்கணும், இவங்கள வச்சு நிறைய வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை செட்டில்மெண்ட் ஏரியா 1 கடலூர் மாவட்டம் ஆசிஸ் நகர் செட்டில்மெண்ட், தற்போது விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கும் புதிய ஆசிஸ் நகர் செட்டில்மெண்ட், 2 சென்னை அருகே காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் அருகில் பம்மல் செட்டில்மெண்ட், தற்போது பசும்பொன் நகர் செட்டில்மெண்ட், 3 சென்னை அருகே ஓட்டெரி பிரிசிலி நகர் செட்டில்மெண்ட் என்று பெயர் வைத்து 3 செட்டில்மெண்ட்களை உருவாக்கி அவர்களை தொடர் காவல் கண்காணிப்பில் இருக்க ஒவ்வொரு செட்டில்மெண்ட்டுக்கும் ஒரு காவல் ஆய்வாளர் மேனேஜர் என்ற பதவியும் ஒரு தாசில்தாரும் ஒரு மருத்துவ அதிகாரியும் உருவாக்கி அவர்களின் தலைமையில் 3 வேளையும் ரோல் கால் பட்டியல் எடுக்கப்படும். இரவிலும் செக் ரோல் கால் என்ற பெயரில் கொடுமைப்படுத்தி முற்றிலும் முன்னோர்கள் வாழ்ந்த உசிலம்பட்டி உறவை வேருடன் பிடுங்கி எரிந்தார்கள். இந்த 3 செட்டில்மெண்ட்களில் போலீஸ் அனுமதியின்றி உள்ளே இருந்து வெளியையும் வெளியே இருந்து உள்ளேயும் யாரும் போக முடியாமல் செய்தனர். இந்த 3 செட்டில்மெண்ட்களை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை போல நடத்தியது அப்போதைய பிரிட்டிஷ் அரசு. அந்தமான் செட்டில்மெண்ட் இது மத்திய அரசின் நிர்வாகத்தில் உள்ளது. இவர்கள் எந்த தொகுப்பிலும் வராமல் நட்டாட்டில் விடப்பட்டவர்கள். 1911 பல திருத்தங்களோடு புதிய வடிவம் கண்ட சட்டம் கள்ளர் மறவர் மற்றும் சில சமூகங்களை பட்டியலிட்டு எண்ணிக்கையை சுருக்கி இருக்கியது. இந்த இளக்குழுவினரே அந்நிய ஆட்சிக்கு முந்தைய போர்ப்படைகளில் பெரும் பங்காற்றியவர்கள். இச்சட்டத்தை எதிர்த்து எந்த தேசியவாதியும் வாய் திறந்ததாக பதிவுகளே இல்லை. கைரேகை வைக்காதே, கட்டவர்களை வெட்டி எறி என பசும்பொன் சித்தர் முத்துராமலிங்கத்தேவர் முழக்கமிட்டார். தோழர்கள் பா ஜீவானந்தம், பி ராமமூர்த்தி,
கேடிக்கே தங்கமணி போன்ற பொது உடைமைவாதிகள் ஆதரவு குரல் கொடுத்தார்கள். தேச விடுதலைப் போரில் உச்சத்தில் இருந்த நேரம் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து திரண்டதால் 1919 ஜாலியன் வாலாபாக் கொடூரம் அரசியல் படுகொலையாய் வரலாற்றில் பதிவானது. ஆனால் 1920 தம் பிறப்பியை இழிவுபடுத்திய குற்ற பழங்குடி சட்டத்தை எதிர்த்து பெருங்காமநல்லூர் பிரமள்ளைக்கலர் இன மக்கள் 17 பேர் துப்பாக்கி குண்டுக்கு இரையான கொடூரம் போலீஸ் குறிப்புகள் மட்டுமே பதிவானது. இறந்தவர்களை வீரமங்கை மாயக்கால் என்ற வீரப்பெண்ணும் ஒருவர் வெள்ளையனை எதிர்கொண்டு அவர்கள் வீழ்ந்து மடிந்தார்கள். 3 ஏப்ரல் நாம் எப்படி மறக்கலாம். 1947 ஜூன் 5 ரேகை சட்டம் ரத்து செய்யப்பட்டது. தன் உயிரையும் துச்சமணி அணி தன்மானத்திற்காக ஏகாதிபத்திய துப்பாக்கி ரவைகளுக்கு பலியான பெருங்காமநல்லூர் தியாகிகளுக்கு அணையா விளக்கேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். இந்திய தாய் திருநாட்டில் விடுதலைக்காக இன்னுயிர் நித்தும் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு வீர மரணமடைந்த பெருங்காமநல்லூர் வீர தியாகத்தின் 100 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. அப்போரில் நேரடியாக பாதிக்கப்பட்டு தமிழகத்தில் 3 செட்டில்மெண்ட்களில் அகதி முகாமில் வாழும் பிரம்மள்ளைக்கலர் மக்களுக்கு உடனே சமூக நீதி, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் இவை 3 முன்னுரிமை வழங்க வேண்டும். பெருங்காமநல்லூர் போரை விடுதலை போராக அறிவிக்க வேண்டும். நன்றி. உயர்திரு க. துரைமணி சார்.